ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன், கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிள்ளையார் அப்படிங்கிறவங்க எப்படி உருவானாங்க அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம், கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நீராடுறதுக்காக போனாங்களாம். போனப்போ சிவகணம்கிட்ட சொல்லிட்டு போனாங்களாம், யாரும் நான் நீராடுறப்ப வரக்கூடாது உள்ள அப்படின்னு சொன்னாங்களாம். பார்வதி சொன்ன உடனே சிவகணமும் சரின்னு சொல்லிட்டாங்களாம். சிவகணம்னா என்ன, சிவனோட ஒரு ஆள். அவங்களும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்களாம். பார்த்துட்டு இருந்தப்ப சிவபெருமான் வந்தாங்களாம். வந்த உடனே சிவகணம் வந்து சிவனோட ஆள் இல்லையா, அதனால் சிவனை எதுவும் சொல்ல முடியாமல் உள்ளே அனுப்பிட்டாங்களாம். அனுப்பின உடனே பார்வதி சிவபெருமானை பார்த்த உடனே ரொம்பவே கோபமாயிட்டாங்களாம். கோபமான பிறகு சிவகணம் இந்த மாதிரி நம்ம யார்கிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, நம்ம வந்து நம்மளே ஒரு மனிதனை உருவாக்கி அவனை பார்த்துக்க சொல்லணும் அப்படின்னு பார்வதி நினச்சாங்களாம். நினைத்த உடனே நீராடுறப்ப மஞ்சள் போடுவாங்க இல்லையா, அந்த மஞ்சளை வச்சு ஒரு பையனை உருவாக்குறாங்க. அவனை உருவாக்கின உடனே அந்த பையன் கேட்குறான், தாயே உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்ட உடனே பார்வதி சொன்னாங்களா, இந்த மாதிரி நான் நீராடுறப்ப யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம் பார்வதி. பார்வதி இப்படி சொன்ன உடனே சரின்னு அந்த பையனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நின்றுட்டு இருந்தாங்களாம். நின்றுட்டு இருந்தப்ப அதே மாதிரி சிவபெருமானும் வந்தாங்களாம். வந்த உடனே அந்த பையன் சொன்னானா, என்னை மன்னிக்க வேண்டும் பார்வதி, என் தாய் சொல்லிட்டாங்க யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு, அவங்க நீராடிக்கிட்டு இருக்கிறப்ப யாரும் உள்ளே வரக்கூடாது, என்னை பார்த்துக்க சொன்னாங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னானாம். சொன்ன உடனே சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். அதனால் அவங்க திரும்ப அவங்களோட கைலாயத்துக்கு போயிட்டாங்களாம். போனால் அங்கே போய் ரொம்ப கோபமாக நந்திகள்கிட்ட சொன்னாங்களாம், அங்கே பார்வதி நீராடிக்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு பையன் நின்றுட்டுருப்பான் வெளியே, அவனை போய் கொன்றுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் சிவபெருமான். நந்திகளும் சரின்ட்டு ஓடி போய் அந்த பையனை கொல்லான்னு போனாங்களாம். போனால் அந்த பையன் அவனோட ஒத்த கதையை வச்சே எல்லா நந்திகளையும் கொன்னுட்டானாம். கொன்ன உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்து ஒரு போர் மாதிரி, ஒரு போருக்கு எத்தனை நந்திகள் எத்தனை பேர் அனுப்புவாங்க அந்த மாதிரி அனுப்பிவிட்டாலும் அந்த பையன் அந்த ஒத்த கதையை வச்சே எல்லா நந்திகள் எல்லாரையும் கொன்னுட்டானா அந்த பையன். கொன்ன உடனே சிவபெருமான் நினச்சாங்களாம், என்னது இது, இந்த பையன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப விஷ்ணுவும் பிரம்மாவும் வந்தாங்களாம். வந்த உடனே விஷ்ணுகிட்டையும் பிரம்மாட்டையும் சொல்லிவிட்டாங்களாம். சொன்ன உடனே விஷ்ணுவும் பிரம்மாவும் ரொம்ப தைரியமாக போனாங்களாம். போனால் அவன் அந்த பையன் பார்க்க கூட இல்லையா, சும்மா கதையை தூக்கி போட்டானா. தூக்கி போட்ட உடனே விஷ்ணுவும் பிரம்மாவும் பயந்து ஓடியே வந்துட்டாங்களாம். ஓடி வந்துட்ட உடனே சிவபெருமான் நினச்சாங்களாம், என்னது இது, இப்படி எல்லாரையும் இந்த பையன் தோக்கடிக்கிறான், இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன், நானே போனாதான் சரி வரும் அப்படின்னு அவங்களோட ஒரு சூலாயுதம் இருக்கும் இல்லையா, அந்த சூலாயுதத்தை எடுத்துக்கிட்டு அந்த பையனுக்கு பின்னாடி வழியாக போய் அந்த பையனோட தலையை வெட்டிட்டாங்களாம். வெட்டின உடனே பார்வதி வந்து நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். தெரிஞ்சுக்கிட்ட உடனே பார்வதிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான்.
போய் போய் சிவபெருமான்கிட்ட ரொம்பவே சண்டை போட்டாங்களாம். என்னது இது, இது என்னோட பையன், என் பையனை இப்படி கொண்டுட்டிங்களே அப்படின்னு ரொம்பவே கோபமாக சொன்னாங்களாம். சொன்ன உடனே துர்காவையும் காளி காளி அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்களாம். அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சாங்களாம் பார்வதி. அனுப்பின உடனே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நந்திகள் எல்லாம் ஃபுல்லாக முழுங்கிக்கிட்டு இருந்தாங்களாம். இப்படி இருக்கிறப்ப பிரம்மாவும் விஷ்ணுவும் சேர்ந்து சொன்னாங்களாம், எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், வேணா உங்கள் பையனை நாங்கள் உருவாக்கி தரோம், நீங்கள் வந்து இந்த மாதிரி நந்திங்களெல்லாம் முழுங்க சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு பிரம்மாவும் விஷ்ணுவும் கேட்டாங்களாம். கேட்ட உடனே பார்வதியும், எனக்கு இந்த பையன் வந்துட்டானா நான் வந்து காளியையும் துர்காவையும் நான் வர சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து இந்த காளியையும் துர்காவையும் வர சொல்லிட்டாங்களாம். அப்புறமா இந்த மாதிரி சிவபெருமான் வந்து ரொம்பவே கவலையாக இருந்தாங்களாம். சிவபெருமான் என்ன பண்ணாங்களாம், ஏதாவது எந்த உயிரினங்கள் வடக்கு பக்கம் திரும்பி படுத்து தூங்குதோ, வடக்கு பக்கத்தில் திரும்பி தூங்கிக்கிட்டு இருக்கிற விலங்குகள் எது இருந்தாலும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சிவபெருமான் சொல்லி அமைச்சாங்களாம். அமைச்ச உடனே இந்த நந்திகள்லாம் போய் தேடினாங்களாம், எதுவுமே கிடைக்கலையாம். கடைசியில் ஒரு யானை வந்து வடக்கு பக்கமாக திரும்பி படுத்திருந்த உடனே அது தலையை எடுத்துகிட்டு வந்தாங்களாம். எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த பையனை சிவபெருமான் வெட்டி போட்டாங்க இல்லையா, அந்த பையன் மேலே அந்த யானை முகத்தை வச்ச உடனே தான் நம்மளோட விநாயகர் கிடைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் பிறந்தாரு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் அகைன் இட்ஸ் யுவர் தரு வித் கோல்ட் ஃபிஷ் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தரு வித் கோல்ட் ஃபிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெலக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களில் யாருக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.